அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்றைய தினம் 24/7/2022 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த காமிகா ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மாதம் மாதம் வரும் ஏகாதசி விரதம் பற்றி அனைவருக்குமே தெரியுங்க. ஆனால் காமிகா ஏகாதசி அப்படின்றது ரொம்பவே புனிதமானது. இப்படிப்பட்ட இந்த நாளில் தெரிந்தும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும், தெரிந்தும் தெரியாமல் கூட ஒரு தவற்றை நாம் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இந்த காமிகா ஏகாதசி எவ்வளவு சிறப்பு, இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீவர்ஸ், வீடியோவை கடைசி வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமிகா ஏகாதசி விரதம் அளிக்கும் புண்ணியத்தை பிரம்ம தேவரே பட்டியலிடுகிறாருங்க. அதில் சூரிய கிரகணத்தன்று குரு சேஸ்திர பூமியில் ஒருவர் புண்ணிய தீர்த்தம் ஆடினால் கிடைக்கும் பலன்கள், அல்லது அந்த வேளையில் பூமி தானம் செய்தால் ஏற்படும் புண்ணிய பலன்கள் உண்டாகும் ஒரு அற்புதமான நாள்தான் இந்த காமிகா ஏகாதசி விரதமா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் இறை சிந்தனையில் செலவிட வேண்டும் என்கின்றது ஞான நூல்கள். ஆனால் இந்த உலக வாழ்வில் இது ஞானிகளை தவிர மற்றவர்களுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்வு பல பாவ புண்ணியங்கள் நிறைந்தது. அறிந்தும் அறியாமலும் இரண்டையும் செய்யும் தன்மையை உடையது. இதனால் உண்டாகும் தீய மற்றும் நற்பலன்களை நம் வாழ்க்கையே மாற்றிவிடும். நற்பலன்களை மனமுமந்து அனுபவிக்கும் நாம் தீய பலன்கள் ஏற்படும் போது திகைத்து வருந்துகிறோம். நம்மை அறியாமல் நாம் செய்த பாவங்கள் நீங்க வழிவகை தேடி அலைகிறோம். அப்படி அலையும் மனிதர்களுக்காக நம் முன்னோர்கள் கண்டு சொன்ன உபாயமே இந்த விரத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். விரதங்களில் உயர்ந்தது ஏகாதசி விரதம். இதன் மகிமையை புராணங்களும் சிறப்பித்து சொல்கிறது. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி திதி வரும். ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா 24 அல்லது சில நேரங்களில் 25 வருவதுண்டு. ஒவ்வொரு ஏகாதசியும் ஒரு சிறப்பான பலனை நமக்கு தருங்க. ஒவ்வொரு மருந்தும் ஒரு குறிப்பிட்ட நோயை தீர்ப்பது போல ஒவ்வொரு விரதமும் ஒரு சிறப்பான பலனை நிச்சயம் மனிதர்களுக்கு கொடுக்கும். அப்படி தாங்கள் அறியாமல் செய்த பாவங்களில் துயர்பவர்கள் தங்கள் பாவங்கள் தீர்ந்து நற்பலன்களை அடைய உதவும் ஏகாதசி தான் இந்த காமிகா ஏகாதசி. இந்த நாள் 24/7/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஏகாதசி என்றாலே அது பெருமாளை போற்றும் நாள். அதிலும் காமிகா ஏகாதசி என்றால் பெருமாளின் நாமங்களை ஜபம் செய்து போற்ற வேண்டிய தினம். இந்த தினத்தின் மகிமைகளை குறித்து ஏகாதசி மகாத்மியம் சொல்கிறது. யார் காமிகா ஏகாதசியின் மகத்துவங்களை கேட்கிறார்களோ அவர்கள் யாகங்களில் உயர்ந்த யாகமான அஸ்வமேத யாகத்தை செய்த பலனை பெறுவார்கள் என்றும் சொல்கிறது. இத்தனை சிறப்பித்து சொல்லப்படும் காமிகா ஏகாதசியின் சிறப்புகளை பிரம்மன் தன் புதல்வரான நாரதருக்கு சொல்வதாகவும் அமைகிறது. காமிகா ஏகாதசி விரதம் அளிக்கும் புண்ணியத்தை பிரம்மதேவர் பட்டியலிடுகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான காமிகா ஏகாதசி தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காமிகா ஏகாதசியின் நன்மைகளை எடுத்து சொல்லும் பிரம்மதேவர் துளசியின் பெருமைகளையும் கூறியுள்ளார். இந்த காமிகா ஏகாதசியில் துளசி கொண்டு பகவானை துதிக்க கிடைக்கும் பலன்களையும் சொல்லியிருக்கிறார். காமிகா ஏகாதசி அன்று ஸ்ரீஹரியை துளசி கொண்டு அர்ச்சித்து வழிபடுபவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபடுவார்களாம். அதே போல மறந்தும் இந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் துளசியை பறித்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றே துளசியை பறித்து வைத்திருக்க வேண்டுங்க, அல்லது கடைகளில் கிடைத்தால் வாங்கி கொள்ளலாம். ஆனால் உங்கள் கையிலிருந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த தவற்றை இன்னைக்கு செய்யாதீங்க. புனிதமிக்க அந்த துளசியை செடியிலிருந்து பறிக்காதீங்க. மதிக்க முடியாத தங்கத்தையும் வைர வைடூரிகளையும் கொண்டு அர்ச்சிப்பதை விட ஒரே ஒரு துளசி இலை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வழிபடுவது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம். துளசி செடியில் மாதா வாசம் செய்கிறாள். எனவே காமிகா ஏகாதசி என்று துளசி செடியை தரிசனம் செய்வதே புண்ணியமாகும். துளசி செடிக்கு நீரூற்றி அருகே ஓர் விளக்கேற்றி கோலமிட்டு நமஸ்காரம் செய்து வழிபட்டால் நோய் நொடிகள் நம்மை அணுகாது. மேலும் இந்த நாளில் புதியதாக துளசி செடி நடுவது மிகவும் மங்களகரமானது. அவ்வாறு செய்பவர்களுக்கு யமவாதை இருக்காது. தினமும் துளசி மாதாவின் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுபவர்களுக்கு புண்ணிய கணக்கை சித்திரகுப்தனாலும் அளவிட முடியாது என்று துளசியின் பெருமையை அதை கொண்டு செய்யும் வழிபாட்டின் மகிமைகளையும் பிரம்மதேவரே சொல்லியிருக்கிறார். வேறெந்த ஏகாதசியின் மகிமைகளை குறிப்பிடும் போதும் இந்த அளவுக்கு துளசியின் பெருமைகளை பிரம்மதேவர் எடுத்துரைக்கவில்லை. எனவே தவறாமல் காமிகா ஏகாதசி என்று துளசி கொண்டு பூஜிக்க வேண்டும்.
ஏகாதசி விரதம் என்பதில் உபவாசம் ஒரு நாள் என்றாலும் விரத முறை 3 நாட்கள் சேர்ந்தது. தசமி திதி அன்றே விரதம் தொடங்கிவிடுகிறது. தசமி திதி அன்று இரவு உணவை தவிர்க்க வேண்டும். ஏகாதசி திதி அன்று செய்ய வேண்டிய பூஜைகளுக்காகவும் தீர்த்தத்தில் சேர்ப்பதற்காக வேண்டிய துளசி இலையை தசமி அன்றே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகாதசி அன்று துளசி இலையை பறிப்பது பாவம் என்கிறது சாஸ்திரம். மறுநாள் ஏகாதசி அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது உத்தமம். இயலாதவர்கள் முழு அரிசி சேர்த்த உணவை தவிர்ப்பதும் நல்லது. ஒருவேளை உணவு உட்கொள்ளலாம். பழம் அல்லது பால் ஆகியவற்றை பகவானுக்கு படைத்து உண்ணலாம். ஏகாதசி நாள் முழுவதும் இறை வழிபாட்டிலும் நாம ஜபத்திலுமே செலவிட வேண்டும். துவாதசி அன்று காலை பாரணை முடித்து விரதத்தை முடிக்கலாம். இவ்வாறாக தான் நீங்க காமிகா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல நீங்கள் துளசி கொண்டு அர்ச்சனை செய்யணும். அதே போல துளசியை மறந்தும் பறிக்கக்கூடாது. பிரம்மஹத்தி தோஷம் போன்ற பெரிய தோஷங்களிலிருந்து விடுபட இந்த காமிகா ஏகாதசி நமக்கு உதவுகிறதுங்க. ஏகாதசி விரதம் பித்ரு சாபத்தை போக்குவதாகவும் வைகுண்டத்தை அடைய எளிய வழி என்பது இன்றளவும் உள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு. இந்த விரதத்தின் மூலம் விஷ்ணுவின் அருள் கிடைப்பதோடு அதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பதும் ஐதீகம். ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை ஏகாதசி காமிகா ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி விரதத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முன்னொரு காலத்தில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். மிகுந்த செல்வ செழிப்போடு வாழ்ந்த அவருக்கு கோபம் எனும் குறை அவரிடம் இருந்து வந்தது. ஒரு முறை தன் அண்டை வீட்டை வேதியரோடு சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையில் அந்த செல்வந்தர் அந்த வேதியரை கொன்றார். அதனால் அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த செல்வந்தர் தன் மன நிம்மதியை இழந்தார். செல்வங்கள் எல்லாம் அவரிடமிருந்து விலகி சென்றது. தனக்கு நல்வழி காட்டுமாறு முனிவர் ஒருவரை சரணடைந்தார். அப்போது அந்த முனிவர் காமிகா ஏகாதசி விரதத்தின் சிறப்புகளை எடுத்து சொல்லி அதை மேற்கொள்ளுமாறு உபதேசித்தார். செல்வந்தர் முறையாக பக்தியோடு காமிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு துளசி இலைகளால் திருமாலை பூஜித்து வழிபட்டார். அன்று இரவு அவரின் கனவில் தோன்றிய பெருமாள், எந்த பாவத்தையும் போக்கும் காமிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டதால் உன்னை பிடித்திருந்த பிரம்மகத்தின் தோஷம் நீங்கியது என்று சொன்னார். யார் ஒருவர் அறிந்தே ஒரு பாவத்தை செய்து பின்பு அதிலிருந்து தப்ப காமிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள முயன்றால் அது அவனுக்கு பலிக்காது. நீ அறியாமல் செய்ததால் அது உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு அருள் செய்தார். மறுநாள் முதல் மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் திரும்ப பெற்ற அந்த செல்வந்தர் பகவான் விஷ்ணுவுக்கு நன்றி கூறி வணங்கினார். அவரின் எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் எளிமையும் பக்தியும் கொண்டு வாழ்ந்தார். இந்த கதையை நாரதர் உபதேசித்ததாக ஏகாதசி மகாத்மியம் நமக்கு தெரிவிக்கிறது. இன்றைய தினம் காமிகா ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. காமிகா ஏகாதசி என்று விரதத்துடன் உபவாசம் இருப்பதால் கிட்டும் புண்ணியமானது பக்தி இலக்கியங்கள் அனைத்தையும் படிப்பதால் கிட்டும் புண்ணியத்தை விடவும் பல மடங்கு புண்ணியத்தை வழங்கக்கூடியதாம். மற்ற ஏகாதசிகளை விட பலன்களை இந்த காமிகா ஏகாதசி விரதம் நமக்கு மேற்கொள்வதன் மூலம் பெற முடியுமா? ஆடி மாத காமிகா ஏகாதசி விரதத்தை அனுசரிப்பவர்கள் வாஜ்பேய யாகம் செய்த பலனை பெறுவார்கள். இந்த நாளில் தன் திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாளின் திருவுருவத்தை வழிபட வேண்டும். அவ்வாறு வணங்க கங்கையில் நீராடி காசி, நைமிசாரியம், புஷ்கர் ஆகிய புண்ணிய தலங்கள் தங்கும் பலன்கள் பெறுவர். காமிகா ஏகாதசியை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் தாமர இலையை தண்ணீர் எப்படி தீண்டுவதில்லையோ அப்படி பாவம் ஒருபோதும் அவர்களை தீண்டுவதில்லையாம். காமிகா ஏகாதசி நாளில் துளசி இலை கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபட உடல் தூய்மையும் மன தூய்மையும் கிடைக்கும். உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் திரிகரண அர்ப்பணிப்போடு காமிகா ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. பசு கன்று தானம் செய்த பலன், குரு சேஸ்திராவில் கிரகணம் செய்த போது ஸ்தானம் செய்த பலன், அஸ்வமேத யாகம், காசியில் கங்கா ஸ்நானம் செய்தல், பத்ரி கேதர்நாத் யாத்திரை செல்லல், பூமி தானம் செய்தல் ஆகியவற்றால் கிடைக்கும் புண்ணியம் இந்த காமிகா ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்குமா?
காமிகா ஏகாதசி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு யம பயம் அல்லது மரண பயம் உண்டாகாது. மறுபிறவி இல்லா முக்தி நிலையும் கிடைக்கலாம். பித்ரு தோஷங்கள் நீங்கும். செல்வ வளம் மிக்க வாழ்க்கைக்கும் நோய்கள் பிடிக்காத உடல் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்க இந்த காமிகா ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பது அவசியமாகும். தவிர்க்க முடியாத காரணத்தால் இந்த ஆடி தேய்பிறை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதால் விரதம் மேற்கொண்ட பலன்களை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.